அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருந்தது. ஆனாலும் கூட தேங்கி நீர் சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காதிங்க. வேற எப்படி வந்து சென்னை வேற எப்படி சொல்லணும்ன்றீங்க? அதுதான் நான் சொல்றேனே. ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்த அந்த பெட்டகங்களை உதவி பெட்டகங்களை கொண்டு போய் ஏதோ பாஜக தான் தன்னுடைய சொந்த செல்லில் கொடுத்தது போல ஸ்டிக்கர் ஒட்டி காரி உமிழ்ந்தார்கள் மக்கள் எல்லாம். விஜாம் புயலுக்காக 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை, கொடுத்தார் என்று அண்ணாமலை நிரூபித்தால் நான் அரசியல் விட்டு வெளியேற தயாராக இருக்கிறேன். உதவிகள் வந்து சேரவில்லை என்று அந்த கசப்புணர் இருக்கிறது தான் செய்கிறது. ஒரு அரசு என்ன செய்ய முடியுமோ அதை விட கூடுதலாக செய்திருக்கிறது. ஒரு அரசு உயிர் சேதாரம் அதிகமாக இல்லாமல் பெரும் உயிர் சேதாரத்தை தடுத்திருக்கிறது. மக்கள் போரிலே உண்மையான மக்கள் யாரும் இதற்கான எதிர்ப்பை அரசு மீது காட்டவில்லை. 1200 குடும்பங்கள் வசிக்கூடிய அந்த இடத்திலே வெறும் 9 சாப்பாடு பொட்டலை கொண்டு போய் போட்டோ ஷூட்டுக்காக சென்று ஒரு வயதான போது எட்டிடம் காரி உமிழ்ந்ததுக்கு சமமாக அசிங்கப்பட்டு வந்தவர் தான் இந்த மழை வெள்ளத்தில் அண்ணாமலை அவர்கள். 2015 விட இன்னும் கூடுதலாக கிட்டத்தட்ட 54 சென்டிமீட்டர் மழை என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு போன்றவர்கள் இல்லை இல்லை ஒரு 45 சென்டிமீட்டர் மழை தான் பெய்திருக்கிறது. சென்ற ஆட்சியில் 15 என்று சொன்னால் அந்த குழு ஆகாச குழுகா இருக்குது. ஆமாம் சார், வானிலை மையம் கூட இப்படி சொல்லலையே. இல்லை சார், அண்ணாமலை போன்ற கோமாளி கூட்டங்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி கொடுக்கவில்லை, அரிசி கொடுப்பதா அவர் அல்வா கொடுக்கிறார். வாக்கு வங்கியில் வளராது பாஜக, தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இடம் பிடிக்காது பாஜக, இடம் பிடிக்க முடியாது பாஜக. இப்போது தெரிகிறதா பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகவிற்கு இந்த ஏன புத்தி வந்து விட்டதா, இந்த கேடுகட்ட புத்தி வந்து விட்டதா? இதெல்லாம் யார் செய்திருப்பார்கள், செய்து கொண்டிருப்பார் பாஜக? நவரஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லெனிந்துரையராஜ் உயர்தமிழ்ல இருந்து இன்னைக்கு அரசியல் சூழலை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஜி ஜி சிவா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய கேள்விகள் இருக்குது, அவரிடமே கேட்போம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா, நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன். சென்னை வெள்ளம் உங்க ஏரியாலலாம் எப்படி இருக்கு? சென்னை வெள்ளம் தாழ்வான பகுதிகளில், அதாவது வட சென்னை, தென் சென்னை. ஒரு உங்க ஏரியால எப்படி இருக்கு கேட்டேன். நான் அண்ணா நகரில் வசிப்பதால் ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. மற்றே உங்கள் ஏரியாலாம் இல்லை, அண்ணா நகர் எப்படி இருக்க வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் அந்த மழை வெள்ளம் அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருந்தது. ஆனாலும் கூட தேங்கி நீர் சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காதிங்க ஜி. வேற எப்படி வந்து சென்னை வேற எப்படி சொல்லணும்ன்றீங்க? அதுதான் நான் சொல்கிறேனே. ஓ, இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு 5-6 பேர் செத்து சிவலோகம் பறந்து விட்டார்கள். மக்கள் உணவு இல்லை, மக்கள் கஷ்டப்பட்டு மக்கள் திமுக எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வெகுண்டிருந்திருக்கிறார்கள். இப்படி சொன்னால் சந்தோஷமா இருக்குமா சார்? சார் சொல்லுங்க, இப்படி பேசினா உங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்குமா? இதானே எதிர்பார்க்குறீங்க எதிர்கட்சிங்க? இல்லாததை ஒன்று இருப்பது போன்று, செய்யாததை ஒன்று செய்தது போன்று ஒரு கட்டுக்கதலை அவுத்து விடல தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சியில் போன்று இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பார்த்துருக்கீங்களா? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்தில் 2015 ஒரு வெள்ளம் வந்துச்சு. சென்னை ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சது. அப்போதான் பாதிப்பு அடைந்ததா, பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்களா, பாதிப்படை செய்தார்கள் ஆட்சியாளர்கள்? அன்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரி வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் திறந்து விட்டாங்க. அதாவது திறந்து விட்டது திமுக அதிமுக மக்கள் மத்தியில் அதையாவது சொல்லிடுங்க சார். இல்லை, 2015 அதிமுக தான் ஆட்சி. கோமாளி ஆட்டுக்குட்டி போன்றவர்கள் எல்லாம், நாம் தமிழ் போன்ற கோமாளிகள் எல்லாம் இவர்கள் இதையும் மடமாற்றுவார்கள் அரசியல் ஆதாயத்திற்காக. கேள்வியை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். தாராளமாக தொடங்க. என்னென்னா, இன்னைக்கு திமுக ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கிறது. என்னென்னா, மழை வருவதற்கு முன்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நிச்சயமாக சென்னை நகரத்தில் மழை நிற்காது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பல இடங்கள், சென்னையில் முக்கியமான இடங்கள் அத்தனையும் வந்து மழை நீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ தான் ஒரு சில இடங்களில் வடிஞ்சிருக்கு. மேடவாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பம் வந்து இன்னும் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல். அதே போல் பழவேற்காட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா, மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுல
ஃப்ளட் டைமில் அரசாங்கம் எவ்வளோ துரிதமாக வேலை பார்க்கணும் அப்படின்றதில் ரொம்ப அலட்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுகிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டுகிறது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்த மழை வெள்ளத்தில், அதாவது மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தில் திமுக சரிவர வேலை செய்யவில்லை அல்லது அலட்சியமாக இருக்கிறாள் என்று சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? இல்லை சார், சொல்லி முடிக்கலையே. செய்யவில்லை என்று ஒரு ஊடகவியாளர் நீங்கள் கூட கேள்வி கேளு, பதில் சொல்ல விருப்பத்தோடு பதில் சொல்கிறேன். இந்த மக்களை பற்றி கவலைப்படாமல், மனித நேயத்தை பற்றி கவலைப்படாமல், எங்கெல்லாம் பிணம் விழுந்தால் அதை வைத்து அரசு செய்யலாம் என்று கூக்குரில் எழுப்பி கொண்டிருக்கிற கோமாளி அண்ணாமலை கேட்கிறாள் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறீர்களே, இது உங்களுக்கு உச்சபட்சமாக நகைச்சுவாக தெரியவில்லையா? இந்த மக்களை பேசுவதற்கு பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு இருந்தோம் என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்குது பாஜக அண்ணாமலைக்கோ அல்லது கோமாளி சீமானுக்கோ? இல்லைங்க, ஒரு நாடுன்னு இருந்தா நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கும், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில். இன்னைக்கு அரசியல் கட்சிகள் நாட்டில் இருக்க வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் ஆக்டிங் கட்சியாக இருக்கக்கூடாது. அதான் என்னுடைய கருத்து. பாஜக அரசியல் கட்சியே ஆக்டிங் கட்சி என்று சொன்னார், அது அரசியல் கட்சி அல்ல, வெறும் ஆக்டிங் கட்சி. இல்லைங்க, நீங்கள் இப்படி குற்றம் சுமத்துறது எப்படி சரியாக இருக்கும்? இன்னைக்கு அண்ணாமலையும் அண்ணாமலையோடு சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் தொடர்ச்சியாக மக்கள் பணியில் இறங்கி விட்டார்கள். நீங்கள் பாருங்கள், பாத யாத்திரையெல்லாம் போனாங்க, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இன்றைக்கி மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நபர்கள் களத்தில் இறங்கி அவர்களுக்கு அரிசி கொடுப்பது, அவர்களுக்கான மல்லிகை சாமானை கொடுக்கறது, அவங்களை பாதுகாக்கக்கூடிய பணியை அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் இதை கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து செய்யலை அப்படின்றது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதுவே பெரிய குற்றச்சாட்டு தான். அதாவது அவர்கள் வைப்பது மிகப்பெரிய அபானமான குற்றச்சாட்டு. அதாவது ஏதோ பாத யாத்திரை சென்றால் அதை விட்டு விட்டு, பாத யாத்திரை முழுக்க அங்கே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது, சாலைகள் எல்லாம் எவரும் அங்கே ஆலே இல்லை, கூலிக்கு அழைத்து வந்து அவர்கள் நிப்பாட்டுகிறார், அவர்களும் பறந்து விடுகிறார்கள். அது இப்போ தமிழ்நாடு முழுக்க கேலியும் கிண்டல் மாதிரி சென்று கொண்டிருக்கிற அந்த பாத யாத்திரை. இப்போ அண்ணாமலை ஏதோ நீங்கள் சொல்லுது போனால் அதிமுக கட்சி அரிசி கொடுக்கிறார்கள், அண்ணாமலை போன்ற கோமாளி கூட்டங்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி கொடுக்கவில்லை, அரிசி கொடுப்பதை அவர்கள் அல்வா கொடுக்கிறார்கள். இல்லைங்க, நம்ம நேரடியாக அதுதான் சொல்லுகிறேன். நான் கேட்பது மழை எப்பொழுது வந்தது, இந்த கோமாளி கூட்டம் களத்தில் எப்போது வந்தார்கள் சொல்லுங்க. திமுக வாழ காணுமே மழை. இது இது இதுதான் உங்களுடைய எதிர்கட்சியின் குரல் என்று சொல்றேன். எப்படி மழை வெள்ளம் வரப்போகிறது, அல்ல மழை வரப்போகிறது, கூடுதலாக மழை போகிற வாய்ப்புகள் இருக்கிறது என்று அந்த எச்சரிக்கை விளக்கம் வந்தவுடன், ஆனால் இந்த அளவுக்கு வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதற்கேற்றப்போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாகத்தான் நீங்கள் சொல்லக்கூடிய 2015 மழை வெள்ளத்தை விட, பெய்த மழையை விட கிட்டத்தட்ட 53-54 சென்டிமீட்டர் அதிகமாக இங்கே பெய்திருக்கிறது 2023 மழையிலே. அது ஒரு புறம் இருக்கட்டும் சார், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஃபிலிக்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, போன 2015 விடவும் இந்த தடவை மழை வந்து கம்மி தான் சொல்லுவது வந்து சொல்றாரு. அவர் என்ன வானிலை ஆராய்ச்சியினுடைய இயக்குனரா? இல்லங்க, போன இதையும் தமிழ்நாட்டுடைய அரசு பிரதிநிதியா? ஒப்பீடு பார்க்கலாம்ல, ஒப்பீடு ஒப்பீடு சொல்வதற்கோ ஒப்பீடு பேசுவதற்கோ அதற்கான ஒரு நபர் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, யாரு பேசினாலும் பேசுங்கள், பொய்ய பேசாதீர்கள், பேசுங்கள், உண்மையை பேசுங்கள், பேசாதீர்கள், பொய்ய பேசாதீர்கள். நான் கேட்பது வர வர சார், நீங்கள் 2015 எத்தனை எச்சரிக்கை மணி மத்திய அரசு மாநில அரசு வந்து எத்தனை வானிலை ஆராய்ச்சிகளை சொன்னார்கள்? நீங்கள் எல்லாம் மெத்தையை போட்டுவிட்டு மிக சாவகாசமாக தூங்கி ஒருங்கி கொண்டு 21 மணிக்கு அப்பாவி மக்கள் ஒருங்கி கொண்டிருக்கும் போது எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கொடுக்காமல் திறந்துவிட்டு அரசியல் நடத்தினீர்களே, ஆட்சி நடத்தினீர்களே, அது போன்று பிணம் விழவில்லையே இந்த ஆட்சியிலே? அதற்கு தான் எதிர்பார்க்கிறீர்களா சொல்லுங்க. ஆகவே இந்த சம்பரம்பாக்க தண்ணீரை எப்படி இந்த மழை வெள்ளத்திலே எவ்வளவு அழகாக திறந்து படிப்படியாக திறந்து இந்த மக்களை எப்படி பாதுகாத்தது இந்த அரசு, திமுக அரசு? இவர்கள் இப்போது 2023 சொல்லுகிறேன், 2010 மொத்த நீரை திறந்து விட்டு அரசியலில் நீங்கள் நாங்கள் தான் வீர தீர இல்லைங்க, 2015 செஞ்ச வேலையை கூட இன்னைக்கு செய்யலன்றது அதுவே மிகப்பெரிய தவறு. ஏன்னா தடவை மழை எப்போது பெய்து எங்கெல்லாம் காலத்திலே யாரெல்லாம் இருந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறவு முறைகளும் மாண்புமிகு அமைச்சர்களும் சட்டமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு தெளிவாக ஒரு தாய் உள்ளத்தோடு வீதி வீதியாக திரிந்தார்கள். ஆகவே மக்களுக்கு ஒரு சில கசப்பு உணர்வு இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இன்னும் கூடுதலாக உதவிகளை வந்து சேரவில்லை என்று அந்த கசப்பு உணர்வு இருக்கிறது தான் செய்கிறது. ஒரு அரசு என்ன செய்ய முடியும் அதை விட கூடுதலாக செய்திருக்கிறது. ஒரு அரசு உயிர் சேதாரம் அதிகமாக இல்லாமல் பெரும் உயிர் சேதாரத்தை தடுத்திருக்கிறது. இது எல்லாம் நீங்கள் பேச தயாராக இல்லை. ஏதோ அண்ணாமலை அரிசி கொடுத்தார் பருப்பு கோமாளி 5000 பேருக்கு மயிலாப்பூர் மாமியை இருக்கக்கூடிய இடத்துல அரிசி கொடுத்தானே, அந்த அரிசி எவன் அப்பா விட்டு அரிசி தெரியுமா? ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்த அந்த பெட்டகங்களை உதவி பெட்டகங்களை கொண்டு போய் ஏதோ பாஜக தான் தன்னுடைய சொந்த செல்லில் கொடுத்தது போன்று ஸ்டிக்கர் ஒட்டி கார் உமிழ்ந்தார்கள் மக்கள் எல்லாம். என்ன ஜிஜி இப்படி சொல்றீங்க? ஆமா சொல்றீங்க, நான் இந்த சவாலுக்கு தயார். ஒரு பேட்டியில நீங்க தான் என்ன சொல்றீங்க, பாஜக உன்னுடைய தலைவர்கள்லாம் நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, நிறைய பணம் வச்சிருக்காங்க, அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. இப்ப என்ன வேற ஏதோ ஒரு தொண்டு சார், அவர்களை கொள்ளையடிப்பது இன்னும் கூடுதலா பண்ணுவாரு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இல்லங்க, இப்போ கொள்ளையடிப்பு நிப்பாட்டு நிறைய வச்சிருப்பாங்களேங்க, அது கட்சியினுடைய பணம் தானே? அதுதான் அவர்களுக்கு பத்தாது. இந்தியாவே விற்று தின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டங்களுக்கு இது எப்படி சார் பத்தம் சொல்லுங்க சார். இதை பத்தொன்பது கேள்வி கேட்கணும் நோக்கத்தை கேட்காதீங்க, மனிதநேயத்தோட கேளுங்க. பார்வையாளர் பாக்குறாங்க, ஒரு நியாய தேவையில்லை உங்க கேள்வியில. ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் 5000 உதவி பட்டங்களை அமைத்து நீங்கள் வாருங்கள் என்று இவருக்கு ஒரு சிறப்பழைப்பு கொடுக்கிறார்கள். அத்துணை பட்டங்கள் வாயிலாக பாஜக ஸ்டிக்கரை ஒட்டிவிட்டு இது பாஜக தான் கொடுத்தது, நியாயமா? ஏதோ அண்ணாமலை அரிசி கொடுக்குறேன்னு சொன்னார். அதிகமாக பாதிக்கப்பட்டது மயிலாப்பூரா வட சென்னையா? சரி, நீங்க போக வேண்டியதானே வட சென்னைக்கு. திமுக அத்துணை வீதிகளிலும் திமுக கடற்கொடி தொண்டனும் வர சார், அரசும் மக்களும் பொதுமக்களோடு சேர்ந்து சமூக ஆர்வலர் அனைவரும் களத்தில் நின்றார்கள். இன்னும் ஒரு படி மேலாக எழுதி வச்சு அவங்க தான் எழுதி வச்சு இன்னும் ஒரு படி மேலாக இந்திய நாட்டினுடைய எதிரியாக யாரை நீங்கள் கட்டுவத்து விட்டு கோரத்தான ஆடுகிறீர்களா? இஸ்லாமிய மக்கள். எந்த இஸ்லாமியர்களை இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லை என்ற கூக்குரல் எழுப்புகிறீர்களோ, எந்த இஸ்லாமியர்களது நீங்க மதசாயம் பூசிவிட்டு சேர்த்தவாறு பூசுகிறீர்களோ, அந்த தொப்புளுக்குடைய உறவுகள் தான் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவன் வீட்டு குழந்தைகளுக்கு பால் அளித்து இருக்க இடமும் கொடுத்து படுக்க பாயும் கொடுத்து அத்துணை கட்டமில் செய்த அந்த இஸ்லாமிய உறவுகள் மீதெல்லாம் நீங்கள் எத்தனை நீங்கள் கட்டுவித்துட்டு கோர தாண்டவத்தை போய் பிரச்சாரங்களை இஸ்லாமியர் நீங்கள் செய்துள்ள சொல்ல ஜிஜி இஸ்லாமியர்களும் புதுசா செய்யல. 2015 வெள்ளத்திலயும் சொல்லுகிறேன், பழவேற்காட்டுல மக்கள் மூழ்கி இருக்கிறாங்க. போகலன்னு கேக்குறேன், வட சென்னைக்கு ஏன் போகலன்னு கேக்குறேன். பழவேற்காட்டுல எண்ணெயை கீழே கொட்டி பாருங்க, கடல் முழுவதும் எண்ணெயாக இருக்கிறது, ஏன் அதுக்கு திருத்த நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறேன். இருங்க, இதை விமர்சித்தா உடனே வந்து பிடிக்கல கிடிக்கலன்னு பேசி வாங்க, வீதிக்கு போவோம். நேற்று கூட மாண்புமிகு அமைச்சர் திரு மக்கள் காரியர் திரு நீங்க முட்டு கொடுக்காதீங்க. மக்கள் போர்வையிலே உண்மையான மக்கள் யாரும் இதற்கான எதிர்ப்பை அரசு மீது காட்டவில்லை. மக்களோடு சேர்ந்து கொண்ட ஒரு சில இந்த கோமல கூட்டங்கள் காட்டுகிறது. நீங்க சொல்லக்கூடிய திருவாரூர் சார் வர சார், யூடியூப் பாக்குறீங்களா இல்லையா? பாஜக அதிமுக கேக்கணும் சார். ஏதோ இவர் நேற்று மட்டும் போகல சார், சார் உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர் வர சார், அந்த 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 ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர், அந்த மாவட்ட செயலாளர், கும்மிடிப்பூண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு டி ஜிஎஸ் கோவிந்தராஜன் அவருடைய தலைமையில தினமும் அங்கே மக்கள் பணியில் செய்தார், மறுக்க முடியுமா? நீங்க சார், நீங்க பழையாற்கடை பத்தி பேசுறீங்க, நான் உண்மையா சட்டமன்ற உறுப்பினரோட சேர்த்து நான் பேசுறேன். சிந்திக்கலாம், வட சென்னை சென்றார்களா? இப்ப வட சென்னை சென்று மக்கள் பணி செய்த காணொலியா காட்டி விட்டால் நீங்களா? இந்த கூட்டங்கள் எந்த இடத்திலும் கால் பதிக்காமல் எடப்பாடி அவரை சேலத்துல இருந்து வந்தார், இரண்டு இடத்துல இரண்டு நாள் போட்டோ சொல்லி நடத்தினா சேலத்துக்கு பறந்து விட்டார். உங்களுக்கு கேள்வி அங்கே இருக்காது. அண்ணாமலை பத்தி கேள்வி கேட்டீங்க, அண்ணாமலை யோகிதா சொல்லவா?
சென்று சமமாக அசிக்கப்பட்டு வந்தவர் தான் இந்த மலைவெளியில் அண்ணாமலை அவர். நான் காட்டுமா இந்த காணொலியா யாருக்கிட்ட சார் கேளுங்க, நியாயமா கேளுங்க. இது அண்ணாமலை கா அண்ணாமலை சார், எந்த நொண்டாமலையாக இருந்தாலும் நியாயமாக கேளுங்க. அண்ணாமலை யோகித் இப்போ சொல்லிட்டு இல்லை, மக்கள் கேட்கட்டும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மக்கள் பார்க்குற மக்கள் அந்த காணொலி இன்னும் நீங்கள் எந்த இணையதளம் சொன்னீங்களோ அத்தனை இணையதளம் இந்த காணொலி பரவலாக பரவிதே இதுவரைக்கும். அப்போ பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு தானே அர்த்தம், இதோ இவ்வளோ விமர்சிக்கிறீங்களே. ஆமாம், நீங்கள் சொல்லு, கை கொடுங்க சார், கை கொடுத்தா தான் நான் அர்த்தம் பேசுவேன். வாழ்த்துக்கள். பிஜேபி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ந்து கொண்டிருக்கிறது. மறுக்கலையே அவனுடைய வளர்ச்சி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தெரியுமா? பொய் சொல்லுவதில் வளர்ந்திருக்கிறது, ஒரு குடும்பத்தை கெடுப்பதில் வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை தீய சக்திகளையும் தன் கட்சியில் சேர்த்துக்கொண்டு கட்சியை வளர்க்கிறேன் என்று பொய்யாக புரட்டாக பேசிக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை போன்ற கோமாளி கூட்டங்களை அடுக்கடுக்க தினதனம் சேர்த்து அந்த கட்சியை மாயவழி மூழ்கடித்துக் கொண்டிருப்பது அந்த நோக்கத்திற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் சார் பாஜக வளருது. வாக்கு வங்கியில் வளராது பாஜக, தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இடம் பிடிக்காது பாஜக, இடம் பிடிக்கும் முடியாது பாஜக. சார் நீங்க தான் பாஜக பாஜக சொல்றீங்க, பாரதிய ஜனதா கட்சின்னு. அப்படியே நீங்க உங்க அரங்கத்திலிருந்து வெளியில போனீங்கன்னா அது பேர் பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்றாங்க. அது ஒரு ஆய்வு இது வரைக்கும் நீங்க எடுத்திருக்கிறீங்களா? திமுக தான் நிறைய சொல்றாங்க. நான் கேட்பது இவர்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டம், ஒரு அதிர்ச்சி. 2015 பிறகு அதை விட கூடுதலாக மழை பெய்து இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு 100% உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, ஆனால் பெருத்த உயிர் சேதத்தை தடுத்து விட்டது. இதை வைத்து குளிர்காயில முறை நாங்களெல்லாம் இரவு முழுக்க கண்ணு வைத்து பார்த்தோமே, இந்த அரசு அதை கெடுத்து விட்டது என்று அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசு செய்வதற்கு தெம்பு இல்லை, திராணையில் துப்பு இல்லாத காரணத்தினால் இது போன்ற செய்த உதவிகளை கொச்சப்படுத்தி அந்த மக்களை சேர்த்து இழிவுபடுத்தி இதற்கு பெயர் ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு நாங்கள் துணையினை. வருகிற December 18 21 மழை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இப்படியே தான் இருக்குமா? ஏன்னா இன்னும் சென்னையிலிருந்து சென்னை வெள்ளத்திலிருந்து மக்கள் வந்து மீழலை. 18-21 மழை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெரிய மழை வராது என்று அப்போ சொல்லியிருக்கிறாரு. பெரிய அளவில் அதிகமாக மழை பெய்யாது, ஏற்கனவே பெய்த மழை போன்று பெய்யாது, மழை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் என்ன சொன்னார்? சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் தேங்கி இருந்தாலும் கூட மக்கள் என்னை கேள்வி எழுப்பலாம், சிங்கார சென்னை குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டியாக டி நகரில் நான் மாற்றி விட்டேன் என்று சொன்னார். டி நகரோட அவல நிலை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? முதல்ல முங்கியது டி நகர் தான். அப்போ காரி துப்பாம ஜனங்க என்ன சார் பண்ண? இதை மறைப்பதற்கு இந்த கேடு கட்ட செயலை, இந்த ஊழல் செய்த இந்த சென்ற ஆட்சியாளர் மனநிலையை மறைப்பதற்காக சேத்து வரி பூசுவது இல்லைங்க. அதுக்காக தான் அவங்களை ஆட்சியில இருந்து மக்கள் அகற்றிட்டு அதேதான் இல்லை. எந்த அளவிற்கு மழைநீர் தேங்கி நின்றுதோ அந்த அளவிற்கு மெல்ல மெல்ல வடிந்து செல்லக்கூடிய வகையில் வியூகத்தை வகுத்து அதை வெற்றியும் பெற்று விட்டார். முதல்ல அவங்க ஸ்மார்ட் சிட்டியா கொண்டு வந்தாங்க, மூடிக்கிடுச்சுன்ட்டு. இப்பயும் முழுதான செய்யுது, இன்னைக்கு பண்ணியிருக்கணும்ல, சென்னை முழுவதும் பண்ணியிருக்கணும்ல. இவங்க கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் என்று சொல்றாங்க. 4,000 கோடி ரூபாய் செலவு செய்து சென்னை வந்து இன்னும் வெள்ளத்தில் தானே மிதந்துகிட்டு இருக்குது. அதாவது பியூர் வாட்டர் ப்ரூஃப் சென்னையாக மாறவில்லையே, வாட்டர் ப்ரூஃப் சிட்டியாக மாறலையே சென்னை. அதாவது அந்த சென்ற ஆட்சியாளர் செய்த தவறுக்காக தான் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி விட்டு திமுக மக்கள் கொண்டு வந்தார்கள். அதில் யாருக்கும் மாற்று கருத்தில் கிடையாது. அதாவது சென்ற வருடங்களுக்கு முன்பாக மழை பெய்தது, சுமார் 20 சென்டிமீட்டர் மழை தான் பெய்தது. அப்போதும் பெரிதளவு பாதிப்பில்லை, சென்ற வருடம் பெய்தது பெரிதளவும் பாதிப்பில்லை. இந்த 2 வருட காலமாகத்தான் இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியிலே மழைநீர் வடிகால் வாரியத்தை தெளிவாக அவர்கள் பணி செய்யாத காரணத்தினால்தான் இந்த 2 வருடங்களாக வீதி வீதியாக இவர்கள் அந்த மழைநீர் வடிகால் வாரிய அந்த
பிரச்சனைகளை கையில் எடுத்து தெளிவாக அவரை செய்து அந்த பணிகளை செய்து கொண்டு வருகிறாள். இன்னும் 100% முடியவில்லை. அதற்குள் 2015 விட இன்னும் கூடுதலாக கிட்டத்தட்ட 54 சென்டிமீட்டர் மழை என்று சொல்கிறார்கள். உங்களை போன்றவர்கள் இல்லை இல்லை, ஒரு 45 சென்டிமீட்டர் மழை தான் பெய்திருக்கிறது. சென்ற ஆட்சியில் 15 என்று சொன்னால் ஆகாச புழுகா இருக்குது. ஆமா சார், வானிலை மையம் கூட இப்படி சொல்லலையே. இல்ல சார், நீங்க உண்மைய புள்ளி விவரத்தோட சொல்றீங்கன்னா வச்சுக்கோங்களேன். சரி, 40 நீங்க சொல்றீங்க, 40 மேலயா, 40 வச்சுக்கோ. 2015 எவ்வளவு சார் வந்தது? 32 34 கூடுதல் என்று ஒப்புக்கொள்கிறீரா? அப்போது இவர்கள் சென்ற ஆட்சியிலேயே அந்த பணிகள்லாம் செய்யவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறார். 2 ஆண்டு காலம் இந்த பணிகளை தான், மழைநீர் வடிகால் வரை பணிகளை செய்து கொண்டே தான் இருந்தாலும் 4.5 கோடி ரூபாய் என்பது அது பொய், அது அல்ல என்று அரசு சார்பில் ஒரு கணக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். இன்னும் கூடுதல் பணி செய்யக்கூடிய வகையில் இன்னும் இருக்கிறது, தொகையும் இருக்கிறது, பணிகள் வேலையும் மிச்சம் இருக்கிறது. 500 கோடி பக்கம் தான் வந்து அப்போ இப்போ ஒதுக்கினது ஏங்க இன்னும் செலவு பண்ணாம இருக்காங்க? அதை செஞ்சிருந்த வேலை முடிஞ்சிருக்குல்ல. ஒரு வீட்டினுடைய மாட்டு வண்டியாக ஓட்டிட்டு போறோம், டிஜிட்டலா ஒரு வீட்டினுடைய கட்டமைப்பு என்று சொன்னால் நீங்கள் சொல்லுவது போல உடனுக்குடன் நடக்கும். இது ஒரு சென்னை மாநகரம் என்பது எத்தனையோ சந்து பொந்துகள் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஆகவே அதையெல்லாம் சரி செய்து அந்த இணைப்புகளை தள்ளத்திலேயே பதிவிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சற்று காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதற்காக இன்னும் முழுமையான பணி நாங்கள் செய்து முடிக்கவில்லை என்பதற்காக இந்த அரசு மக்களை கைவிட்டதா? இப்போது கூட 6000 ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிறேன் வாக்குறுதி கொடுத்து எங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு எனக்கு எல்லாம் ரேஷன் கார்டே கிடையாது சார். உங்களுக்கும் கிடைக்கும், மழையில பாதிக்க பரிசீலனை உள்ளது, கவலை வேண்டாம். அது என்ன கவலை வேண்டாம்? ஆமா, பரிசீலனை உள்ளது, கவலை வேண்டாம். நிச்சயமாக அரசு இதற்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்து ஆதரவு அளிக்கும், கவலை வேண்டாம். ஆனா இது போன்று ஒரு 6000 ரூபாய் கொடுத்தும் கூட டோக்கனை கொடுத்திருக்கிறார், நாளைக்கு நீங்கள் பணம் வாங்கி கொள்ளலாம். இப்படியெல்லாம் அதாவது நிதி இதில் ஒரு ஒரு கூத்து என்ன சொன்னார், 1 ரூபாயோட நிதி வேறு கொடுக்கவில்லை மத்திய அரசு. இந்த என்னங்க உங்க விஷயத்தை சொல்றீங்க, 490 கோடி கொடுத்துட்டாங்க ஐயா. வருடம் பொதுவாக இயற்கை பேரிடங்களுக்காக அது மழை வருவதோ மழை வரவில்லையோ என்பது சராசரி கொடுக்கக்கூடிய சாதாரண தொகைதான். மிக்ஜாம் புயலுக்காக இந்த 450 கோடி ரூபாய் ஒதுக்கிது உண்மை என்று இந்த கோமாளி சீமானோடு சேர்ந்து கொண்டு அண்ணாமலை சொல்லுகிறார். உண்மையில் இந்த மிக்ஜாம் புயலுக்காக 1 ரூபாயோட கொடுக்கவில்லை, கொடுத்தார் என்று அண்ணாமலை நிரூபித்தால் நான் அரசியல் விட்டு வெளியேற தயாராக இருக்கிறேன். இல்லை என்று நாங்கள் நிரூபித்து விட்டால் இந்த கோமாளி நாளைக்கே பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து அரசியலில் விலகுகிறார். கேட்டு சொல்லுங்களேன். நாங்க சார் போன் கொடுக்குறேன். இல்லை வேணாம் வேணாம் வேணாம். ஏன் சார்? இல்லை வேணாங்க. அப்போ உங்களுக்கு அந்த உண்மை தெரியுது? இல்லைங்க. அப்போ அண்ணாமலை சொன்னது பொய்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் சார் இந்த கேள்வி? இல்லைங்க, என்னன்னா தொடர்ந்து அண்ணாமலையின் மீது திமுகவும் திமுகவோடு ஆதரவாக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. இங்க ஒரு சொல்ற மாதிரி அண்ணாமலை எதுவுமே பண்ணல சார், ஒரு சிறிய பாஜக எதுவுமே பண்ணல அப்படின்னா எதுக்கு நீங்க அவங்களை விமர்சிச்சுட்டு இருக்கிறீங்க சார்? அதுதான் சொல்ற, எதையுமே செய்யாத இந்த கோமாளி நலவாஞ்ச கூட்டங்கள் நாடக நடிகர்கள் செய்தது போன்று இந்த தோற்றத்தை கொண்டு வருவதும், செய்த மக்களை செய்த கட்சியை பார்த்து விமர்சனம் வைப்பதும் ஒரு எல்லைக்கு பிறகு கடந்து சென்றால் திரும்பவும் விமர்சனம் வைக்காமல் உண்மை நிலவரை நாங்கள் சொல்லாமல் வேற என்ன செய்ய முடியும்? ஏன் அண்ணாமலையை பார்த்து பயந்துகிட்டே இருக்குது? அண்ணாமலையை பார்த்தா நாங்கள் பயப்படவில்லை. அண்ணாமலையை பார்த்து திமுக கடைக்கோடி தொண்டன் உட்பட தமிழ்நாட்டை நேச்சுக்கூடிய எவரும் அண்ணாமலையை பார்த்து பயப்படவில்லை. சும்மா சும்மா அண்ணாமலை பதவி விலகணும், பதவி அவர் பதவி விலகினா என்ன, பதவி விலகினா என்ன, அவர் தான் வேலையை செய்யல. அப்படி அவர் அதுதான் உங்களுக்கு அந்த வேலையும் செய்யாத இந்த கோமாளிக்கு அந்த பதவி எதிர்த்து இல்லைங்க. அதான் கேட்கிறேன், உங்களுக்கே அந்த கட்சி மேல அவ்வளவு அக்கறைன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டில் பொய்யும் புரட்டும் பேச்சு கொண்டு அப்பாவி மக்களை திசை திருப்ப முயற்சி செய்திருக்கிறது, செய்து கொண்டும் இருக்கிறது. அப்ப நாங்க யார சொல்ல முடியும்? மக்கள் பணி செய்யக்கூடிய திமுக சார் சொல்ல முடியும்? நடிப்பவர்கள் தான் நான் கேள்வி கேட்க முடியுமா ஒழிய, இந்த சமுதாய மக்களை காப்பர்களை பார்த்து எப்படி நாம் காத்து கொண்டிருக்க கட்சியை பார்த்து அரசை பார்த்து எப்படி சார் கேள்வி வைக்க முடியும் சார்? எதிர்கட்சியில் எந்த மூலையில பாத்தீங்களா? 2 நாள் தான் சார் போட்டோஸ் எடுத்து போயிட்டாங்க. பார்த்து நான் கூட பார்த்தேன், வேற திமுக காரர்கள் கொடுத்த அந்த நிவாரண சாப்பாடை எடுத்து அவங்க எவ்வளவு கேவலம் பாருங்க. அதாவது நம்ம வேலை செய்யற சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் சகோதரர்,
ஹாசன் மௌலானா சொல்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மக்கள் பணி தெளிவாக செய்து இதை மறைத்து இவர்கள் பழைய சாப்பாடு பட்டலை கொண்டு போய் வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் காணொலி போட்டு இழிவுபடுத்தினார். உண்மை வெளிவந்த காரி துப்பினாரா இல்லையா அதிமுக கட்சியை பார்த்து வேலைச்சேரி மக்கள். இதுதான் இப்போது தெரிகிறதா, பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகவிற்கு இந்த ஈன புத்தி வந்து விட்டதா, இந்த கேடுகட்ட புத்தி வந்து விட்டதா, இதெல்லாம் யார் செய்திருப்பார்கள், செய்து கொண்டிருப்பார் பாஜக. அதே போன்று பாணி இப்போ கையில் எடுத்து விட்டதா அதிமுக. நீங்கள் எல்லாம் எதிர்கட்சின்னு சொல்வதற்கு உங்களுக்கு அவமானமாக தெரியவில்லையா, அசிங்கமாக தெரியவில்லையா? அதாவது இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்களே சின்னத்துறை நடிகர்கள், இந்த குக்வித் கோமாளியில் வரக்கூடிய பாலா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், கலக்கப்போவது யாரில் வந்தவர், அவர் அவர்லாம் கூட நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சார். அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் எடுத்து இது பண்ணார், கொடுத்தாரு. ஆனால் முதலமைச்சர் எதுவும் வெறும் ஒரு மாதம் சம்பளத்தை தான் வந்து கொடுத்துருக்கிறாரு, எப்படி இது? அதாவது மக்களுக்கு மக்களின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு திமுக அரசு, ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு, சன் டிவி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சன் நெட்ஒர்க்கை வைத்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அரசு, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு சொத்து. ஆனால் வந்து ஒரு சாதாரண ஒரு டிவியில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு காமெடியன் இவர் வந்து இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு போறாரு, இதுதான் உங்களுடைய அக்கறை? அதாவது நகைச்சுவை நடிகர் பாலா அவருடைய மனிதநேயத்தை பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். அவர் ஏற்கனவே கூட ஒரு 2-3 பகுதியில் ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுத்ததாக நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தோம், அதை பாராட்டுகள் தான். ஆகவே திமுக கட்சி சார்ந்த நிதி நிச்சயமாக இன்னும் கூடுதலாக கொடுப்பார்கள், அதை வைத்துக்கொண்டு ஒப்பிட்டு பேசுவது ஏற்படுதல்ல. இவர்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருப்பதனால் இன்னும் நிதியை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக யார் யார் என்னென்ன தொகை கொடுத்திருக்கிறார் என்று அப்போ நீங்கள் கேட்டதும் வெள்ளை அறிக்கை கொடுப்பார்கள், பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். இவ்வளோ நேரம் நிதானமாக தெளிவாக எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.